Dear student, welcome to our mathematics class. Today, we will chapter 4 and example 7 C and D. To solve the problem, we will solve the following using distributive property. Next, we will solve the distributive property using the distributive property. First, we will solve C. 27 multiple 765 plus 73 multiple 765. Add the winger. Decent. 1054 multiple 138 minus 1054 multiple 38. Inga distributive property two type irukku. Adhula first one enna appadina distributive property of multiplication over addition. And the second one distributive property of multiplication over subtraction. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் ஒன்ல இங்க என்ன இருக்கு? அப்படினா பிளஸ். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அந்த ரூல் எங்க அப்ளை பண்ணுவோம்? இங்க என்ன வரும் அப்படினா சப்ட்ராக்ஷன். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ட்ராக்ஷனை இங்க அப்ளை பண்ணுவோம். சம்பூலமா? சரி. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் क्वेश्चन एंटर दो क्वेश्चन नंबर 3 में बिना 27 मल्टीपल 765 प्लस 73 मल्टीपल 765 சரி இது வந்து என்ன டைப் இருக்கு அப்படினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன a மல்டிபிள் b plus c equal a மல்டிபிள் b plus a மல்டிபிள் c a மல்டிபிள் b प्लस ए मल्टीपल सी का बिना इल्ल ये बिना फर्स्ट वाला नंबर प्रॉपर्टी भी वरो ए मल्टीपल बी प्लस ए मल्टीपल सी भी वरो अब फर्स्ट ला सेम नंबर वरो माने इन फर्स्ट सेम नंबर वरो सेकंड ला सेम नंबर वरो अब நம்ம இங்க ஒரு प्रॉपर्टी யூஸ் பண்ணிக்கலாமா என்ன प्रॉपर्टी சார் அப்படினா கம்பேட்டிவ் प्रॉपर्टी ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அது என்ன சார் அப்படினா a மல்டிபிள் b ஈக்குவல் b மல்டிபிள் a அத எங்க நம்ம அப்ளை பண்ணிப்போம் அப்ப எப்படி மாறும் அப்படினா 765 multiple 27 plus 765 multiple 73 என்ன பண்ண போறோம் அப்படினா a multiple b equal b multiple a கம்பேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இத அப்ளை பண்ணிருக்கோம் அதுக்கு நம்பர் மல்டிபிள் இருக்குனா அதோட ஆர்டர் மாத்தியதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாது பாருங்க கொடுத்திருக்காங்க அப்போ 27 மல்டிபிள் 765 என்ன அப்படி மாத்தியிருக்கீங்க அப்படினா 765 மல்டிபிள் 27 இருக்குடா அடுத்து 73 மல்டிபிள் 760 ஓகே இருக்கா 765 மல்டிபிள் 73 எழுதியாச்சா சரி இப்போ இது என்ன ஃபார்முலா சார் இருக்கு அப்படினா a மல்டிபிள் b + a மல்டிபிள் c அதாவது a multiple b plus a multiple c okay sir ad enna property appadina adha distributive property of multiplication over addition appo idu eppadi edukala a multiple b plus c appadina edukala adhavad inda type la ulladha ipdi edukala appindranga adhe type la inge irukku நாம இந்த டைப்பு மாத்துவோம் அப்படி மாத்தினா a உள்ள இருக்க 765 b உள்ள இருக்க 27 மறுபடியும் a உள்ள இருக்க 765 and c உள்ள இருக்க 73 இருக்கு இந்த வேல்யூஸ் எடுத்து இத அப்ளை பண்ணுவோம் இங்க அப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும் நமக்கு a உள்ள இருக்க 765 மல்டிபிள் அடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணீங்க b உள்ள இருக்க எவ்வளவு இருக்கு 27 plus c ோட வேல்யூ 73 765 மல்டிபிள் 27 plus 73 ऐड பண்ணிக்கலாமா 27 73 எவ்வளவு வரும் 7 plus 3 10 பேலன்ஸ் 1 7 plus 2 9 9 plus 1 10 அப்ப எவ்வளவு வந்துது அப்படினா 100 இப்போ இந்த ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 7 10 100 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் எடுத்து அப்படியே இருக்கு 10 னா ஒரு ஜீரோ சுத்திக்கலாம் 100 ல 20 1000 ல 30 இங்க என்ன இருக்கு 100 அப்போ 765 க்கு அப்டே எழுது இங்க எத்தனை ஜீரோ இருக்கு அப்படினா 20 அந்த 20 பக்கத்துல போடு அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 76500 அதாவது இந்த வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் ஆன்சர் கிடைக்குது ஓகேவா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் d
1054 multiple 138 minus 1054 multiple 38. So subtraction on the other end of properties are now distributive property of multiplication over subtraction. Solution. First question and then more. Question number 1054 multiple 138 minus 1054 multiple 38. இது வந்து ப்ராப்பர்ட்டி என்ன வரும் அப்படின்னா a மல்டிபிள் b மைனஸ் c ஈக்குவல் a மல்டிபிள் b மைனஸ் a மல்டிபிள் c. அதே மாதிரி இருக்காங்க a மல்டிபிள் b மைனஸ் a மல்டிபிள் c. இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. அப்ப இது மட்டும் தான் மாறுங்க b வரும் c வரும். இது சேமா தான் இருக்கும் a இங்க a மல்டிபிள் b மல்டிபிள் சி. அப்போ இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ டைரக்டா பாத்துக்கலாம். அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஏ மல்டிபிள் பி மைனஸ் ஏ மல்டிபிள் சி இப்படி இருக்கு. எப்படி பார்த்து எழுதிக்கலாம் நம்ம அப்படின்னா ஏ மல்டிபிள் பி மைனஸ் சி அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ ஏ உள்ள இடத்துல எவ்வளோ இருக்குங்க 1054 அடுத்தது பி உள்ள இடத்துல 138 சி உள்ள இடத்துல 38 பார்த்து எழுதிக்கலாமா 1054 என்ன வரும் மல்டிபிள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க பி உள்ள இடத்துல எவ்வளோ வரும் 138 மைனஸ் சி உள்ள இடத்துல எவ்வளோ வரும் அப்படின்னா 38 1054 multiple 138 minus 38 easy ah solla evlo vandrum 138 la 38 poichuna balance evlo varum 100 ipo idha multiply panninga 1054 multiple 100 1054 enda appadi eludhu endra vechi 0 20 ka appa 20 setunga evlo vandrum answer okay va. Thank you, student.